Hi friends, welcome back to my channel Home Entertainment and Vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு நாங்க எங்க போனோம், எந்த பிளேஸ் என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க எங்க போயிருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க, 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. தள்ளி போனா டஸ்கஸ் ஹில் அணைக்கட்டி இருக்கு இல்லைங்க, அணைக்கட்டியில் டஸ்கஸ் ஹில் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசார்ட்டுக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோங்க. ஸோ சூப்பர் பிளேஸுங்க. இது இருக்கிற இடம் ஃபுல்லாக வந்து கேரளா தான், கேரளாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டோட என்ட்ரி. உள்ளே என்ட்ரானதுமே ஃபுல்லாக ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய யானை சிலை வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யானை வச்சு தாங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஐ மீன் எப்படி சொன்னால் எங்கே திரும்பினாலும் வந்து யானை தெரியுங்க, எலஃபண்ட் தெரியுங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து குட்டி குட்டியாக நுணுக்கமாக ஒரு டோர்லேருந்து டோர் ஹேண்டில்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து எலஃபண்ட் வந்து ரிசம்பிளாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. டஸ்கர், டஸ்கர் மீன்ஸ் ஐ மீன் எலஃபண்ட் தாங்க. ஸோ அதை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த இடம் பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்ங்க. நான் போகும்போது ரொம்ப 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 சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. நல்ல சில்லுன்னு கிளைமேட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட் வரலாம். வாங்க ரெசார்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசார்ட்டில் மூணு விதமான ரூம் இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டேஜ், கிளப் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் பூல் வில்லா அப்படின்னு இருக்குங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸுங்க. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரானதுமே வந்து உள்ள ஒரு அழகாக ஒரு ஸ்விங் சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வேணாலும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. உங்களுக்கு நைட் எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வேணாலும் கூட போட்டுக்கலாம். இப்போ ரூம்குள்ளே போகலாம். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க ரூமில் ஒவ்வொன்றும் யூனிக்காக பாருங்கள். அந்த கர்டைன்ஸ்லேருந்து பெட்டில் விரிச்சிருக்கிற அந்த பெட் ஸ்ப்ரெட்லேருந்து அதுக்கு பில்லோஸ் எல்லாமே வந்து எலிஃபண்ட் இருக்குங்க. இப்போ கிளப் ஹவுஸை நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. கிளப் ஹவுஸ் வந்து ரொம்ப அழகாக, க்யூட்டாக, ஒரு எலகண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்கக்கிட்ட ஒரு காமன் பூலுங்க, ஸ்விம்மிங் பூல். பூலுமே ரொம்ப அழகாக, அந்த பாருங்க கீழே இங்கே காமிக்கிற இடம் எல்லாமே வந்து எலஃபண்ட் வந்து ரிசம்பிள் பண்ணி ரொம்ப பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூலும் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. இடம் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மரம், செடி, கொடி அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. க்ரீப்பர்ஸ்லேருந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நேச்சர் பிளேஸில் நம்ம போய் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். அதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு க்யூட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சுருக்காங்க, ஜம்போ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கேரம், செஸ், அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குதுங்க. இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இந்த மாதிரி பாம்பு கரம் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டைம் கிடைக்கும்போது நீங்கள் ஜாலி கிட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துக்கு போய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஜாலியாக விளையாண்டுக்கலாம். இங்கே கிட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ்னு சொல்லி சொல்லலாம். தென் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ். கிளைமேட்காகவே வந்து இங்கே வரலாங்க. அவ்வளோ சூப்பர்பான கிளைமேட்டாக இருக்கீங்க.
இப்போ ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க, நல்ல கிளைமேட் சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து சூடாக பக்கோடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், தென் ஃபிஷ் ஃபிங்கர், அப்புறம் காஃபி, இதோட நாங்கள் ஈவினிங் வந்து என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலாக இவங்க ஃபுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் நைட் வந்து டிஜே வித் டான்ஸ் ஃபயர் கேம்ப் வச்சு, டிஜே அதுக்கப்புறம் வந்து ஃபயர் கேம்பில் வந்து எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது இல்லாமல் இவங்க கிட்ட வந்து ஃபயர் டான்ஸ்லாம் கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பப்போ ஃபயர் டான்ஸ்லாம் பண்ணுவாங்களாமா. அங்கே வந்து எல்லா கெஸ்ட் எல்லாமே வந்து கிட்ஸோட அந்த ஃபயர் கேம்போட வந்து டிஜேயோட ரொம்ப டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நைட் ஆயிடுச்சுங்க. நைட்டுக்கு வந்து நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ். தென் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் சாண்ட்விச் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ரெசிபி நான் வந்து ரீசெண்டாக இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டே இவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ மார்னிங் டைம் நாங்கள் போகிறோங்க. மார்னிங் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, ஸோ மார்னிங் டைம் நாங்கள் போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ எல்லா ஃபுட்ஸும் நாங்கள் சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். தென் எஸ்பெஷலாக எனக்கு இந்த பொங்கல் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டில் கூட நான் பொங்கல் செஞ்சால் சாப்பிட மாட்டேன், பட் ஆனால் இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ஒரு ஜீப் ட்ரைவ் போனோங்க. எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஆற்றுக்கு போனாங்க, சிறுவாணி ரிவருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபால்ஸ் ஒரு தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு, அதனால் இறங்கி பார்த்துட்டு போனோம். இது ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நாங்கள் எங்களை ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்க்கும்போதாக இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகான அந்த ஆற்றுல போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அங்கே போனீங்கன்னா இந்த ஆற்றுக்கு போங்க, அவ்வளோ அழகான பிளேஸாக இருந்துச்சு. சிறுவாணி ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜுங்க. ஆற்றுக்கு நடுவில் இந்த மாதிரி பாலம் மாதிரி, ஒத்தையடி பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த பாலத்தில் நடக்கிறதுக்கு பயமாகவும் இருந்துச்சுங்க, நல்லா ஹைட்டாக இருந்தது. அந்த கயிற்று பிடிச்சிட்டே வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டு மறுபடியும் போனோம். பாருங்கள், ரெண்டு பக்கமும் ஆறு, நடுவில் வந்து அந்த பிரிட்ஜில் நடந்து போகணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸாக இருந்துச்சு இந்த இடம். கண்டிப்பாக இந்த இடமும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இது மாதிரி பிரிட்ஜிலெலாம் நடக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது பிடிக்கும். எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்ல ரொம்பவே ஹைலைட்டா இருக்கிற இந்த பிரைவேட் பூல் வில்லாங்க. இதில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் வந்து ரொம்ப அழகா ஒரு ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. அதை பார்க்கறதுக்கே எம்மியா இருக்கும். இதை ஃபுல்லாகவே பாருங்க, அந்த ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் அந்த ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ ரூம் வைஸ் ரொம்ப அழகா நீட்டா அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா ரூம்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த ரூம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவும் பிரைவேட்டாக நம்மளுக்கு ஒரு பூலும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மீன் அந்த பாலிலாம் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த வெளிநாட்டில் அங்கே தான் கிடைக்கும். பட் அங்கே இல்லாமல் நம்மளுக்கு நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கப்புள்ஸ்க்குள்ள வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரூம் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜ். அதிலே வந்து பேசிக்கான ரூம்ங்க. காட்டேஜ் வேணாலும் இது மாதிரி புக் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம் ஃபுல்லாக வந்து காட்டேஜ் வந்து நான் சுற்றி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவுடோரில் உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்றது அது ஒரு தனி ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான ப்ரிட்டியான பிளேஸில் இந்த மாதிரி வெளியில் உட்காந்துட்டு நம்ம ஃபுட் எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணுறனாலும் இந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸாக இருக்கும். எங்களுக்கு ஃபுட்டு வந்து லஞ்ச் வந்து இங்கே சர்வ் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்டியான ஃபுட்ஸ் என்ன நாங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டோம். ஸோ இதில் வந்து அலக்கட்டங்க என்னென்ன ரெசிபி இருக்குன்னு நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் ஃபுட்டை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போனோம்னு சொல்லி பாருங்கள். ஃபுட்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டி யம்மியாக இருந்துச்சு எல்லா ஃபுட்ஸுமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிப்பு வெளியில் போனோங்க. அதே மாதிரியே வந்து ஒரு அவுட்டோர் தாங்க போனோங்க. ஜீப்பில் போனோம், ஆஃப் ரோடிங் போனோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹில்ஸ்க்கு வந்து அங்கேருந்து பார்த்தா அந்த ஊர் அந்த ஐ மீன் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து வியூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பாருங்க, ஹில்ஸ் மாதிரி ஏறி போனோம், காடு மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலரில் அந்த பாறையில் நாங்கள் ஏறி மேலே நடந்து போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ரெசார்ட் வியூ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நாங்கள் இந்த மலைக்கு வந்திருக்கோம் தெரியும். தென் நைட் டின்னர் வந்து நாங்கள் ரூம்க்கே ஆர்டர் பண்ணிட்டோங்க. இதில் வந்து ஃப்ரை ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சாலட்ஸ், இது மாதிரி நிறையா வந்துருந்தது, சப்பாத்திஸ்லாம். உங்களுக்கு வந்து இது மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் அக்கேஷன்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு மீட்டிங் ஹாலும் வச்சுருக்காங்க. இது மாதிரி மீட்டிங்ஸ் கூட இங்கே பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்னிங் டைம் ஒரு ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட 7:00 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து பூல் ரொம்ப அப்படியே மைல்டாக அந்த இடத்துல வாக் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது ஒரு பூல் வியூங்க.
ஸோ எங்களுக்கு வந்து 2 days டைம் போனதே தெரியல, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன், தென் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே வந்து அவங்கள வந்து டேக் பண்ணியிருக்கேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் உங்களுக்கு கீழே டேக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் நம்பர் தென் அவங்க அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் லக்கேஜ் கேரி பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வந்து நீங்கள் கிளம்பிட்டோம். இங்கே கிளம்புறதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ் போனங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அந்த பிளேஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-6 வந்து ஜாயின் பண்ணுற இடங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிறுவாணி ஆறும் இன்னொரு பவானி ஆறு சம்திங் எனக்கு ஃபைவ் ஃபர்கட், அந்த 2 ஆறும் ஜாயின் பண்ண இடத்துக்கு நாங்கள் போனோம். எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்கள் வீடியோவில், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துக்கும் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இந்த இடத்துக்கும் நாங்கள் கடைசியாக நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது இந்த பிளேஸும் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தோம். 6 பக்கத்துலேயே ஃபுல்லாக மணலுங்க. நாங்கள் போகும்போதே மதியானம் லஞ்ச் டைம், ஸோ எங்களுக்கு வேணுங்கிற லஞ்சஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டோம். கேரளா ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு போனோம். அங்கே போய் இந்த ஆறை பார்த்துக்கிட்டே அங்கே உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, செம்ம இதாக இருந்தது. கண்டிப்பாக இங்கே நீங்கள் இந்த ரெசார்ட் போனீங்கன்னா நாங்கள் காமிச்ச எல்லா இடத்துக்குமே நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரியே நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே இருந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஆறு மணல் இந்த மாதிரி வந்து மரம் கொடி செடின்னு பார்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வீடியோஸில் நிறைய ரெசிபீஸ் நிறைய போட்டுட்ருக்கேன், எனக்கு டைம் கிடைக்கும் போது வ்ளாக்ஸ் எல்லாமே போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.